ஐயா ராசா செல்லங்களா நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் கைஸ் அட்லி தளபதி காம்ப ஒன்றும் இல்லை எல்லா தளபதி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி தான் சொல்லணும் அவங்களோட காம்பை ஜாயின் பண்ணிச்சோம்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இர்வாய் பண்ணுறது பார்த்து மேலே கிரியேட் ஆகிடும் அட்லி வந்து நம்ம தளபதியோட தீவிரமான ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய மர்சல் பிகில் மூன்று மேக ஹிட் பண்கள் கொடுத்து தளபதி ஃபேன்ஸோட மனசுல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு அட்லி அட்லி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் இல்லாம நம்ம தளபதி வச்சு டேரக்ட் பண்ணும்போது தளபதியோட தீவிரமான ஃபேனாக தான் டேரக்ட் வந்து பண்ணியிருப்பாரு அது படத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் முக்கியமாக மாசின்ஸ் எல்லாமே சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கும் அட்லி அவர்கள் வந்து நம்ம தளபதியோட தீவிரமான ஃபேனா நம்ம தளபதிக்காக மூன்று தரமான சம்பவன்றதை பண்ணியிருக்காரு இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ தெளிவாக பார்க்க போறோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது நம்ம தளபதியோட அறுபது படங்களுக்குமே

ராஜோட மார்க்கெட்டுங்கிறது வேர்ல்ட் வைட் ஃபுல்லா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச படம் தான் மெர்சல் திரிப்படம் அதுக்கு முக்கியமான காரணம் படத்துல வந்து ஜிஎஸ்டி வசந்தத்தை பத்தி நம்ம தளபதி பேசியிருப்பாரு நம்ம தளபதியோட சினிமா கேரியர்ல இருநூறு கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த ஃபர்ஸ்ட் திரைப்படம் வந்து மெர்சல் திரிப்படம் இந்த படம் வேர்ல்ட் வைட் ஃபுல்லா இருநூத்தி அறுபது கோடி அறுபது லட்சங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா கொடுத்துருந்துச்சு சோ இதனால நம்ம தளபதியோட மார்க்கெட்டுங்கிறது வேர்ல்ட் வைட் ஃபுல்லா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அட்லி வந்து அதிகமான வாழ்த்துக்கெல்லாம் எல்லாருமே தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க நம்ம தளபதியோட சினிமா கேரியர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் மெர்சல் திரைப்படம் தான் இருநூத்தி அறுபது கோடி பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்துச்சு இதுக்கு மிக முக்கியமான காரணம் அட்லி சோ இதனால அட்லி அவர்கள் வந்து தளபதி மனசுல அளவுக்கு உயர்ந்துட்டாருன்னு சொல்லணும் அடுத்ததான் பாக்க போறது மூணாவது விஷயம் இது வந்து ரொம்பவே இம்பார்டன் விஷயம் தான் சொல்லணும் தளபதி மைண்ட் செட் அட்லி அவர்கள் அந்த அளவுக்கு கேட் தான் சொல்லணும் எல்லா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்குமே தங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு மாசா பாக்கணும் அப்படின்ற எல்லார் எல்லாருக்கிட்டுமே இருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது நம்ம தளபதி ஃபேன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கு அத வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து அந்த அளவுக்கு நம்ம தளபதியை ரொம்பவே அழகா மாசா பிரசன் பண்றது அட்லி தான் சொல்லணும் மெர்சல் படத்துல மூணு தளபதி பார்த்ததுமே நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் இம்ப்ரஸ் தான் சொல்லணும் முக்கியமா இன்டர்வ சீன்ல வந்து ஒரு தளபதியோட இன்ட்ரோங்கிறது வேற லெவலில் இருந்துச்சு தேட்டரை வந்து அந்த அளவுக்கு ரணகலாம இருந்துச்சுன்னு சொல்லணும் மெர்சல் திரைப்படத்தில் மூணு தளபதி பார்த்து நம்ம எல்லாருமே அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பிகில் படத்துலமே ரெண்டு தளபதி பார்த்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருந்தோம் தளபதி ஃபேன்ஸ் ஆகிய நம்ம எல்லாருமே நம்ம தளபதி ஸ்கிரீன்ல வந்து எந்த மாதிரி பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறதா அட்லி தளபதி ஃபேன்ஸோட மைண்ட் செட்ங்கிறத கேட்ச் பண்ணி நம்ம தளபதிக்கு மாசான சீக்வன்ஸ்ங்கிறத கொடுத்து நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்றதுல அட்லி அடிச்சு ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாவும் அட்லி அவர்கள் வந்து தளபதி ஃபேன்ஸோட மனசுல ஒரு நீங்காத அதை பிடிச்சிருக்காரு படிச்சிருக்காரு சோ நம்ம தளபதியோட தீவிரமான ஃபேனான அட்லி அவர்கள் வந்து நம்ம தளபதிக்காக இந்த மாதிரி மூன்று விஷயங்கிறத பண்ணிருக்காரு தளபதி ஃபேன்ஸோட மனசுலயுமே வந்து எப்பயுமே அட்லி அவர்கள் வந்து ஒரு நீங்காத அதை பிடிச்சிட்டாரு இந்த மூன்று விஷயங்களுமே உங்களை வந்து ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறதை கீழ இருக்கிற கவுண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க மேலும் நம்ம சரி மாஸ்டர் அப்டேட் பத்தியும் சரி மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க உங்கள் நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிருங்க